தமிழ்நாட்டிற்கு 10 நாட்களுக்குள் 20 லட்சம் தடுப்பூசிகள் வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. தமிழ்நாடு சார்பில் தலைமைச் செயலர், சுகாதாரத்துறை செயலர், டிஜிபி பங்கேற்பு. சேலத்தில் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் மருத்துவமனை வாசலில் காத்திருக்கும் முதியவர்கள். மேட்டுப்பாளையத்தில் தடுப்பூசி இல்லை என அறிவிப்பு பலகை வைத்த மருத்துவமனை. கொரோனா அறிகுறி இல்லாதவர்கள் மருத்துவமனை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல். மே மாதம் மத்தியில் கொரோனா உச்சத்தில் இருக்கும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் எச்சரிக்கை. டெல்லி கங்காரா மருத்துவமனையில் ஒரே நாளில் 25 நோயாளிகள் அடுத்தடுத்து மரணம். விமானம் மூலம் எடுத்து வரப்பட்ட ஆக்சிஜன் டேங்கர் அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. மகாராஷ்டிராவில் கொரோனா சிகிச்சை மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் பலி. பிரதமர் மோடி இரங்கல். விரிவான விசாரணை நடத்த உத்தவ் தாக்கரே உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதிக்கலாமா என்பது குறித்து கருத்து கேட்பு கூட்டம். தமிழக அரசே ஏற்று ஆக்சிஜன் தயாரிக்கலாமா என்ற ஆட்சியரின் கேள்விக்கு கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கடும் எதிர்ப்பு. ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடையே வாக்குவாதம். ஆட்சியர் அலுவலக வாயிலில் கல்வீச்சால் பதற்றம். போலீஸ் குவிப்பு. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் படுக்கைகள் நிரம்பியது. மூச்சு திணறலுடன் வரும் கொரோனா நோயாளிகளுக்கு வாசலில் அமர வைத்து ஆக்சிஜன் சிலிண்டர் மூலம் சிகிச்சை. மெரினா கடற்கரை பகுதியில் இயங்கி வந்த கடைகள் திடீரென அகற்றம். முன்னறிவிப்பின்றி கடைகள் அகற்றப்பட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.